சிராஜ் வந்து 14 கோல் கொடுத்து எடுப்பாங்க, ஜாக்ஸ் 11 கோல் வச்சுப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா சிராஜ் 14 எடுப்பாங்கன்றீங்களா? ஹெட்டை விட்டாலே அவர் ஐ மீன் நல்ல பிளேயர் தான் நிறைய இருக்கு. ஆனா 18 எடுக்கிறதுக்கு அங்க ஒவ்வொரு உத்தரவு பர்சல எடுக்கணுமே நினைக்க இருக்கணுமேன்ற 18 எனக்கு அவங்க அந்த மாதிரி அறிவாளி தன்மை வேலை பார்ப்பாங்கன்னு தோணுது. நடராஜன் வந்து கொஞ்சம் ஆஃப் ஷேடா தான் இருந்தாரு ஆரம்பத்துல இருந்து. அதுக்கப்புறம் வந்து நல்லாவே அந்த பேட் கமின்ஸ்க்கும் அவருக்குமான அந்த வேலன் நல்லா செட் ஆயிருந்துச்சு. அது நல்லாவே ரிசல்ட்டாகவும் வந்துச்சு. வெள்ள போட்டு கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த கோரை வச்சுப்பாங்க. கோரை வச்சுட்டு இதுதான் அவங்களோட ஸ்ட்ராங் ஜோனா இருந்துச்சு. இந்த நாலு பேர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ஃபைனல் போட முடியாது. ஈஸி ஆர்சிபி பே வாங்க மாட்டாங்க. ஆர்சிபி வந்து அவங்களும் நம்புறாங்க, நம்மளும் நம்பிட்டு தான் இருக்கோம். சோ சொல்லுங்க சொல்லுங்க ஈஸால கப்பன் இதான் வந்து அந்த குவெஸ்டினுமே இல்லாம வாய்ப்பே இல்ல. இப்ப எப்படி ரோஹித் சர்மா திருப்பி மும்பை கேப்டன் ஆவார்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களோ, இல்ல அது வாய்ப்பு இல்லையோ. இவர் தானே இவரா ஸ்டெப் டவுன் ஆனாரு, வேணான்னு சொன்னாரு. திருப்பியும் அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் பண்ணுவாருன்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்ச. இல்ல ஃபாஃபோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 3 வருஷமும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் கொஞ்சம் இதாக ஆயிடுச்சு. 3 வருஷம் அதாவது 2022 வந்து லாஸ்ட் இயர் வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு 6 மேட்ச்க்கு எல்லாருமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லாவே பண்ணாங்க. ஒரு ஒரு மல்டி டைமென்ஷனல் பிளேயர்ன்றதுனாலதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. ஃபாஃபெல்லாம் நீங்க ஏஜுக்குள்ள ஃபிட் பண்ண முடியாத ஒரு பிளேயர்ல அவரும் ஒருத்தர். ஃபாஃபுக்கு பதிலாக வந்து லாஸ்ட் இயர் ப்ரூவ் பண்ண பிளேயர் வில் ஜாக்ஸ். ஜாக்ஸ் ஓகே. வில் ஜாக்ஸ் வந்து அவங்களோட ஃபியூச்சர்னு சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 2-1 சீசனுக்கு வந்து போன சீசன் ப்ரூவ் பண்ணிருக்கு. அதனால தான் நானும் நினைக்கிறேன் இந்த மாதிரி சில ஒன் சீசன் ஒன்டர்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம்ல. ஐ மீன் அவரை நான் அவ்வளோ குறுக்கி பார்க்கல, பட் ஸ்டில் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு நிறைய ஃபாரின் பிளேயர்ஸால அடாப்ட் பண்ண முடியாது. எல்லா வருஷத்துலையும் வந்து ஹாஸ்பிட்டலர் அந்த மாதிரி ஆட்கள் லாஸ்ட் சீசனும் ஃபில் சால்ட் வில் ஜாக்ஸ்லாம் வந்து நல்லா ஆனாங்க. வில்ஜாக்ஸ் ஏன் விடணும்னு யோசிக்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்மில் இருக்க ஆள் T20 வில்ஜாக்ஸ் ஃபில் சால்ட்லாம் T20 ரெடி ஆகி வர ஆட்களாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு வில்ஜாக்ஸ் விடணும்? அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் வில்ஜாக்ஸ் இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, க்ரீன் இருக்காரு. மேக்ஸ்வெல் நம்ப முடியாதுங்க. மேக்ஸ்வெல்லாம் எனிடே மேக்ஸ்வெல் பிக் பி அந்த கேம்லாம் போக மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அல்ஜா ரிசோர்ஸ் எடுத்தவங்க தானே 11 கோடி ஏன் 11 அதனால வந்து அவங்க வந்து விவகாரமான ஃபேஃபும் க்ரீன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து பை லாஜிக்கலாக வந்து நீங்கள் வில்ஜாக்ஸ்க்கு போகிறது வந்து ஃபேஃபோட ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். கேப்டன்ஷிப் மெட்டீரியலாம் தெரியல. ஆனால் அங்கே ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அப்போ அங்கே கேப்டனாகவும் ஃபேஃப் எதுவுமே சாதிக்கலையே. கப் அடிச்சதுன்னு சாதிக்கிறது அவங்களோட இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போன வாட்டி 7 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சிருக்காங்க. எப்படி அந்த ஃபார்ம்லேயே அப்படியே வருவாங்க? இப்படி தான் ஈஸியாக இருக்கா தான் அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியுமே பிளே ஆஃப் போகிறதே பெரிய விஷயமா. தோனியை வீட்டுக்கு வளர்க்கணும் ட்ராஃபின்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்கீங்களா? அதானே அந்த ட்ராஃபி வச்சு வில்ஜாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஆப்ஷன் ஒன்றுமே பண்ண முடியாது சிராஜ். ஆனால் எனக்கு சிராஜ் வந்து 14 கோல் கொடுத்து எடுப்பாங்க, ஜாக்ஸ் 11 கோல் வச்சுப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா சிராஜ் 14 எடுப்பாங்கன்றீங்களா? அவங்களுக்கு பவுலர்ஸ் அவங்க நம்புறாங்க சிராஜை. சிராஜை நம்பாமல் இல்லை. ஆனால் லாஸ்ட் சீசன் வந்து யோசிச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து தேர்ட் வந்து க்ரீன் போவாங்கன்றேன். சிராஜ் எடுக்க மாட்டாங்கன்றீங்களா? சிராஜ் ஆர்டிஎம் போயிடுவாங்கன்றேன் நான். சிராஜ் ஒரு பெரிய ப்ரைஸுக்கு போனாலும் ஆனால் க்ரீன்லாம் நீங்கள் விட முடியாது. நீ க்ரீனோட பெர்ஃபார்மன்ஸ் போன சீசன் வந்து டுவர்ட்ஸ் எண்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் என்ன பவுலிங் போடுவார், 4 ஓவர் போடுவார் கண்டிப்பாக. இந்தியன் பவுலர் வேணும்ல உங்களுக்கு? யாஸ்தேல் வச்சுப்பாங்கன்றீங்க? யாஸ்தேல் வச்சுக்குவாங்க. இல்லைன்னா இவரையுமே வந்து ரெண்டு பேருமே ஆர்டிஎம்ல எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. யாஸ்தேல் சிராஜ் யாருக்கு
டார்கெட் ரொம்ப கம்மியா போதோ அவங்கள ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க, சிராஜ் வந்து ஆல்பா மிட் பவுலரா இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீமோட டி ட்வெண்ட்டி வின்னிங் வேர்ல்ட் கப் டீம்ல இருந்தவரு, அவர் வந்து தூக்கி ஆர் டீம்ல போட்டுறாங்கன்றீங்களா? கண்டிப்பா பெரிய அசட்டுங்க. எப்படிங்க நீங்க சிராஜ் வந்து போடுறீங்க? யாஸ்தியால வந்து அன்கேப்ல எடுத்துருவாங்க, யாஸ்தியால அன்கேப்ல எடுத்துருவாங்க, கண்டிப்பா எடுத்துருவாங்க. சோ சிராஜ் வந்து ஆர் டீம்ல போறதுக்கு, ஆர் டீம் என்ன அது ஒரு டீம்ல எடுக்க போறாங்க. ஆர் டீம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் பாப்பாங்கன்னு யோசிக்கிறேன், மூணு பேரும் யோசிக்கலாம் நினைக்கிறேன். அதுல யார் எடுப்பாங்க இல்ல எனக்கு, பட்டிதர் கண்டிப்பா, பட்டிதர் மேக்ஸ்வெல் கிரீன் இவங்க மூணு பேர் தான். நான் வந்து மூணு பேர்ல யாரும் ரெண்டு பேராவது வந்து ஆர் டீம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். மேக்ஸ்வெல்லோட ஸ்டாக் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லாஸ்ட் சீசன்ல வந்து அவரே வெளில போய் நின்றுக்கிறது, திருப்பி உள்ள வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணாது. இதுக்கு வரைக்கும் இது வரைக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் பெருசாக தான் இருக்குது. அதனால வந்து மேக்ஸ்வெல்ல ஸ்டாக் கம்மியா இருக்கு, வெளில கொடுத்து ஒரு கம்மியான ரேட்ல வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. சொல்லக்கூடிய பேர்ஸ்னா விகே இருக்கு, தயால் இருக்காரு, பட்டிதர், சிராஜ் இருக்காரு. நீங்க வில்ஜாக்ஸ் கொண்டு வரீங்க, நான் ஃபாஃப் கொண்டு வரேன். நான் கிரீனையுமே என்னோட ஃபாஃப்மே இன்னொன்னு சொல்ல போனா ஆர் டீம்ல விட்டீங்கன்னா வெளில நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க, கம்மியாவே எடுப்பாங்க. ஏன் எடுக்குவாங்க? எவ்வளவு பேர் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, ஃபாஃப் விட்டது அப்போ வந்து ரொம்ப ஒரு மோசமான 45 வயசுல ஒருத்தர், 40 வயசுல ஒருத்தர் என்ன என்ன விளையாட்டு எதிர்பார்க்கறீங்க? இல்ல ஃபாஃப்லாம் ஃபீல்டிங்கில் 10-15 ரன் சேவ் பண்ணுவார், கேட்ச் வந்து பண்ணுவாங்க, ரிசீவ் கூட பண்ணுவாங்களே. ஏங்க இதுவே எதுக்கு பேப் வச்சு பண்ணிட்டு ஆசைப்படுறீங்க? 2018 நம்ம கப் அடிச்சப்போ நம்ம டீமோட ஆவரேஜ் வந்து 2018 ஆமாம் 6 வருஷத்துக்கு அதனால் அப்போ வந்து 30+ ஆவரேஜில் தான் இருந்துச்சு. ஸோ 40+ ஆவரேஜில் சாதிச்சா கூட உங்கள் ரெக்கார்டுக்காகலாம் இப்படிலாம் கொண்டு வர முடியாது. ஐயோ இதெல்லாம் கேட்காதீங்க காசிதா. ஸோ ஆர்சிபி அதான் அவங்கள்ட்டையுமே நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க, அது அவங்க அதுக்குள்ளே எப்படி பிளே பண்ண போகிறாங்கன்னு அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஆர்சிபி வந்து விராட் கோலி மட்டும் வச்சுக்கிட்டு கோட் அழிச்சிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒண்ணு ஆக்சுவலா கோட் அழிச்சிட்டு ரெண்டு மூணு வாட்டி கோட் அழிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இந்த வாட்டி திருப்பி கோட் அழிச்சு தான் ஆரம்பிக்கணும், பாப்பா அவங்க எப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வில்ஜாக்ஸ் வந்து விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள ஓடுறதுக்காக. வில்ஜாக்ஸ் ரொம்ப சாம்பிள் சைஸ் கம்மியா இருக்கு அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது. அவர் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபார்ச்சூன்ஸ் மாறிச்சு. ஃபார்ச்சூன்ஸ் அதான் சொல்றாங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட இதே டோட்டல் டேர்ன் ஆச்சு. அதுக்கப்புறம் வில்ஜாக்ஸ் வந்து அதுல இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தார், அதனால வந்து வில்ஜாக்ஸ் வச்சுப்பாங்கன்னு யோசிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் டிகே எல்லாம் முடிஞ்சு, அவர் பிரச்சனை இல்ல, அவர் எப்பனாலும் திரும்பி வரக்கூடிய கீப்பர் யாரு அது அதோட விட்டு இருக்கு. அவர் படித்தர கீப்பர் பண்ணுவாங்க, படித்தர் கீப்பர் இருக்கார். சரி ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து படித்தர் ஆர் டீம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படித்தர் வந்து லாஸ்ட் சீசன் பெர்ஃபார்ம் பண்ணாரு, ஒரு மோசமான டெஸ்ட் சீரிஸ் ஆடிட்டு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு 4 பேர் ரிட்டைன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். கம்மின்ஸ் ஷோர் 18 க்ரோஸ் கேப்டன் எல்லாமே சேர்த்து, செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எனக்கு எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் 11 எடுப்பாங்க, ஹெட் வந்து 18 எடுப்பாங்க, திருப்பியும் அங்கே போவாங்க நினைக்கிறேன். ஹெட்டை விட்டாலே அவர் ஐ மீன் நல்ல பிளேயர் தான் நிறைய இருக்கு, ஆனால் 18 எடுக்கிறதுக்கு அங்கே ஒவ்வொருத்தரும் பர்சனலாக எடுக்கணுமே நினைக்கிறேன், இருக்கணுமேன்றேன். 18 எனக்கு அவங்க அந்த மாதிரி அறிவாளித்தனமாக வேலை பார்ப்பாங்கன்னு தோணுது. அந்த அப்படியே 18 எடுத்துக்கலாம், அது மாதிரி ட்ராக் ரெக்கார்டு அவங்களுக்கு இருக்கு, எத்தனை ஃபாரின் பிளேயர்ஸ் வாங்கிட்டு வச்சிருந்தாங்க அவங்க, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பேர் அவங்க விடுறதுக்கு யோசிப்பாங்க. ஓகே, அதுக்கு அவங்களுக்கும் ஒரு அன்கேப் ஆர்டிஎம்ல விட முடியாது. இல்ல அதான் நான் சொல்றேன், ஹெட்டா ஐ மீன் பயங்கர எக்ஸ்போசர் கிடைச்சிருச்சு இந்த ரீசெண்டாக எக்ஸ்ட்ரா இதில், இந்த வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. ஹெட்டை வந்து எங்கே போனாலும் அடிச்சுட்டு இருக்காரு அவர். யோசிஷேக் வந்து இந்தியன் ஓப்பனர், உங்களுக்கு அதையும் விட மாட்டேன், அதையும் விட முடியும். வாய்ப்பே கிடையாது. கிளாஸன் வந்து கிளாஸ்ல வந்து தி பெஸ்ட் டி20 உங்களுக்கு விக்கெட் கீப்பர் வேறு ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்படி இருக்கும்போது 4 பேர் அவங்க எடுப்பாங்கன்னு தோணுது எனக்கு. அன்கேப்டன் நிதிஷ் ரெட்டி, நிதிஷ் குமார் எடுத்துருவாங்க. எனக்கு ஆர்டிஎம்ல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு வந்து, யார் வச்சிருக்கீங்க? நான் ஆக்சுவலா வந்து ஆர்டிஎம்ல வந்து அவங்க ஸ்பின் ஆப்ஷன் சுந்தர் நினைக்கிறேன். நான் வந்து நடராஜன் போவேன்ற என்னோட கருத்து. எனக்கு நடராஜன், ஏன்னா நடராஜன் வந்து கொஞ்சம் ஆஃப் ஷேடா தான் இருந்தாரு ஆரம்பத்துல இருந்து, அதுக்கப்புறம் வந்து நல்லாவே அந்த பேட் கமின்ஸ்க்கும் அவருக்கும் அந்த வேவ்ல இருந்து நல்லா செட் ஆயிருந்துச்சு, அது நல்லாவே ரிசல்ட் ஆகும் வந்துச்சு. வெள்ள போட்டு கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆர்டிஎம் நடராஜன் வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு பயங்கர டிமாண்ட் இருக்கும், அதுவும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு டெத்ல போலிங் போட முடியும். வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து அவர் சிஎஸ்கே கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, விட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை அவரை விடுவாங்களா இல்ல ஆர்டிஎம்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் கம்மியா இருக்காங்கன்ற சுந்தர் மாதிரி ஆப்ஷன் வந்து ஆர்டிஎம் எடுக்கிறதுக்கு பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இந்த சென்ஸ் வந்து ரெண்டு பேர் சுந்தர்ல என்ன சிக்கலாம், அவர் ஒரு ஃபுல் அக்ரெசிவான ஸ்பின்னராகவும் இருக்க மாட்டாரு, ஃபுல் அக்ரெசிவான பேட்ஸ்மேனாகவும் இருக்க மாட்டாரு. அக்ரெசிவ் இல்ல, அவங்க கண்டென்ட் பண்ண போலர் இருக்காங்களே, அவங்க அந்த ரோல வந்து வருண் சக்கரவர்த்தியோ சுந்தரோ அந்த கண்டெயின் பண்ற ரோல வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட் அக்செப்ட் பண்ணி தான் எடுத்துப்போம். அந்த கண்டெயின் பண்ணுவாங்க விக்கெட் எடுக்கிறதோ இல்லையோ, குல்தீப்போ பிஷ்ணோ தான் விக்கெட் எடுக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ரோல் பிளஸ் வந்து லாஸ்ட் சீசன் அவர் யூஸ் பண்ணிட்டே இருந்தார் பேட் கமின்ஸ். ஏன்னா அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு தான் போவாங்க, பட்
டீமா கோரா செட் ஆவாங்களான்னு டவுட் எனக்கு. ஆமா ஆமா, ஆனா ஒருவாட்டி எல்லாருக்குமே செட் ஆயிருச்சு, பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த வாட்டி நிறைய பேர் உண்ணவங்க ஆக்சுவலா வந்து அபிஷேக் சர்மா, ஷபாஸ் கான், அந்த மாதிரி ஷபாஸ் கான் இன்னொருத்தர் சசாப் சமத் சமத் இருக்காரு, அவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் விடுவாங்கன்னு தோணுது எனக்கு. எப்படி போயிட்டு வர போறாங்கன்னு தெரியல. பிளஸ் இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த கோரை வச்சுப்பாங்க, கோரை வச்சுட்டு இதுதான் அவங்களோட ஸ்ட்ராங் ஜோன் இருந்துச்சு. இந்த நாலு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ஃபைனல் போடுது, ஈஸி ஈஸி போயிடுவாங்க, அப்படியே த்ரூ ஆயிடுவாங்க. ரிட்டைன் பண்ற ஆட்கள் ஃபைனல் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணா முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி தான் டீம். ஓகே, அதான் நம்ம இந்த ரூல்ஸ்க்குலாம் போடுறதுக்கு முன்னாடி தான் டீம் யாருன்னு தெரியல, ரூல்ஸ் போட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சோம். இப்போ பயங்கர குழப்பம், இப்போ அதுக்கு அதான் பிசிசி வச்சிருக்காங்க, பிசிசி வந்து பயங்கரமா வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நம்ம தேர் இஸ் எ சான்ஸ் வி கேன் see a new champion. ஆமா ஆமா, வாய்ப்புகள் அந்த இருக்கு, வாய்ப்பு இருக்கு. தேவையா இல்லையான்றது, ஏன்னா வந்து எனக்கு நீங்க சொல்றது வந்து ஸ்கை வெளில போறாருன்னா எங்க போறான்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா வெளில போறாருன்னா, ரோஹித் சர்மா டெஃபினெட்லி வாண்ட் டு வின் அண்ட் ஆமா ஆமா கண்டிப்பா இருக்கும். டெல்லியோ பஞ்சாபோ ரோஹித் சர்மா போனான்னா அங்க டக்குனுமே அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாயிடுது. அதனால தான் சொல்றேன், இந்த வாட்டி ஏதோ ஒரு நியூ சாம்பியன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது எனக்கு.